MCR Wonder White Collection. வருஷத்துக்கு முன்னாடி கேமராக்கு முன்னாடி போயிட்டு நிற்கிறோம். அன்னைக்கெல்லாம் வந்து இன்றைக்குமே ஒன்றும் பெருசாக நடிக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். இன்றைக்கும் திட்டுவாங்க அப்பப்போ டேரக்டர்லாம். ஆனால் இதில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு இவ்வளோ ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகிறது, ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சோன்னா அன்னிலேருந்து பயந்தவ தான். ஸோ இவங்க அந்த காலத்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அந்த காலம் சொல்லிட்டுருக்காங்க. இல்லை, இங்கெல்லாம் தலையெல்லாம் ஆட்டிடுவோம். அங்கே போயிட்டு ஆடிஷன் சொல்லிட்டு ஒரு நாலு லைன் கொடுப்பாங்க, அந்த நாலு லைனை சொதப்பிட்டு வந்து சுடுதண்ணி. அவங்க அம்மாவே சமைக்க மாட்டாங்க, அவ எங்க சமைக்கிறது. டைரக்டர்ட்ட இருந்தல்ல நிஜமாவே இந்த மாதிரி சீக்வென்ஸ்லாம் நான் நிறைய அடி வாங்கிருக்கேன். அந்த அதுல கேமரா ரோல்னா பிரதர்ன் சிஸ்டரா இருக்க போறேன். இப்ப அக்கானு கூப்பிட்டு சொன்னா கூப்பிட போறேன். சினிமா விகடன் வியூஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான ஒரு ஃபேமிலி இன்டர்வியூ பண்ண போறோம். ஏன் முன்னாடி அழகான ஒரு குட்டி ரித்வா இருக்காங்க, அப்புறம் ஈஸ்வர் சார் இருக்காங்க, அண்ட் ஜெயஸ்ரீ மேம் இருக்காங்க. ஹாய் எல்லாருக்கும், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். சூப்பரா இருக்கீங்களா? சூப்பரா சூப்பரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க ஜம்முன்னு. ஓகே சார், எப்படி போகுது உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம்? சீரியல் போயிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் அப்படியே இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுனால கொஞ்சம் ஒரு ஹாஃப் த மந்த் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். மேம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. இது ஜாலியா போயிட்டு இருக்கு. ஜாலியா போயிட்டு இருக்கு. அப்போ உங்க வீட்ல இருக்கறதால டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுது கொஞ்சம் நிறைய. கிட்டத்தட்ட ஒரு 12 சீரியலுக்கு மேல பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு ஆமா ஒரு 15-16. ஓகே, 15-16 சீரியல் பண்ணியிருக்கீங்க. இப்போ லாஸ்டா ஒரு சீரியல் அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. தேவதைய கண்டன் சீரியல் போயிட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க சீரியல்ல பண்ணிட்டே இருக்கிறது? இதுக்கு தான் வரணும்னு வந்தேன். ஸோ அதனால சோஃபார் இவ்வளோ வருஷம் அப்படி பிஸியாகவே இருந்தாச்சு. இப்போ இந்த ஒரு மாதன்றது ஒரு பிரேக்கு. ஸோ அதுலேயும் இல்லை, ஒரு 15 டேஸ் பிரேக்கு. நான் தான் 15 டேஸ் நான் ஷூட் பண்ணுறேன் எப்படி இருந்தாலும். ஸோ போயிட்டுருக்குது. இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட்ஸ், ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பேசியிருக்கிறேன். ஸோ அதில் எது ஃபஸ்ட்டு கிளிக் ஆகிட்டு எது நல்லாயிருக்கோ அதை எடுத்துக்கிறேன். எப்போ நாங்கள் உங்களை பெரிய திரையில் பார்க்கலாம்? நான் என்றைக்கு முயற்சி பண்ணுறேனோ அன்றைக்கி பார்க்கலாம். அப்போ நீங்கள் முயற்சி செய்யலை? நான் சத்தியமாக ஒன்றும் முயற்சி பண்ணலை. ஏன்னா ஏன் அந்த மாதிரி? ஏன்னா கண்டிப்பாக சின்ன திரையில் இருக்கிறவங்க வெள்ளித்திரைக்கு போகணும் அப்படின்ற மும்முரம் எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை தான். பட் எல்லாருமே நடிக்க வரும்போது சினிமாவில் நடிக்கணும், வாய்ப்பு சினிமாவில் கிடைக்கலன்ட்டு எல்லோரும் சீரியல் வந்திருப்பாங்க. பட் நான் வரும்போதே சீரியலில் தான் நடிக்கணும்னு வந்தேன். இப்போ ப்ளஸ் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், மாதம் மாதம் உங்களுக்கு இஎம்ஐ இருக்குது, ஸோ அது இதெல்லாம் கட்டணும் இல்லை. ஸோ ஒரு 2 பிரேக் எடுத்துகிட்டு மேபி வேணால் சினிமாவில் ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு கேரக்டர் அங்கே எங்கேயும் ஏதாவது கிடைக்கலாம். ஸோ அதெல்லாம் எதுவும் எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணுமே, ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டு போவோமே அப்படின்றதுக்காக சீரியலில் கன்ஃபைன்ட் பாதுகாப்பாக இருக்கீங்க. இப்போ எனக்கு தெரியும்ல, ஒரு மாதம் ஒரு 25-26 நாள் நான் ஷூட்டிங் போகிறேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஐ எம் ஃபைன் வித் இட். சூப்பர் மேம், சொல்லுங்கள் உங்களோட ஒர்க்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு, கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். மற்றபடி இவளோட இவ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து பாப்பாக்கு கிளாஸ் எடுக்கிறதே எனக்கு எனக்கு ஏன் கேட்குறீங்க, அதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ சூப்பர். பாப்பாவோட கேரக்டர் எப்படின்னா? நாட்டி நாட்டி. நீங்க சொல்லுங்க. நாட்டியஸ்ட் நாட்டியஸ்ட். அதுக்கு அடுத்த வேர்ட் இருந்தால நான் சேவ் பண்ணடா அப்படிங்கறீங்க. ஆமா சூப்பர். ஆனா சீரியல் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. 99 up till 2001 இண்டஸ்ட்ரிக்குள்ள அப்பதான் காலேஜ். அப்ப ஆட்ஸ்ல வந்த 99 to 2000. 1 and 2 and almost 3 வரைக்கும் வந்து ஒரு சின்ன படங்கள்ல ஒரு 4-5 படம்லாம் நடிச்சேன். அதுக்கப்புறமா சரி மேற்கொண்டு படிப்புமே அப்படின்றதுக்காக சிங்கப்பூர் போயிட்டு என்னோட மாஸ்டர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து சில படத்தில் அப்ரண்டிஸ் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன். அப்ரண்டிஸ்னால் அந்த காசே வாங்காமல் ஒரு கற்றுக்கலாமே. நான் படித்தது என்னமோ கிராஃபிக் டிசைன், ஆனால் செட்டில் ஆனது சவுண்ட்ஸில். அப்படி சவுண்ட்ஸில் ஒரு இன்டர்ன்ஷிப்னு மேபி ஒன்றா சொல்லிக்கலாம், இன்டர்ன்ஷிப்னு கூட சொல்ல முடியாது. அப்ரண்டிஸ் சவுண்ட் இன்ஜினியர் தான் அது. ஸோ அது பண்ணிட்டு இருக்கும்போது ஹேபிட் எடிட்டிங் படித்தேன். ரொம்ப டூ மச் டெக்னிக்கலாக இருக்கே, சரிவா எம்பிஏ மீடியா மார்க்கெட்டிங் பண்ணலாமேன்ட்டுன்னு எம்பிஏ மீடியா மார்க்கெட்டிங் பண்ண திருப்பி சிங்கப்பூர் போயிட்டு ஒரு ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியில் அது அதை முடிச்சுட்டு அங்கேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு கம்பெனியில் சாண்ட்லிங் மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கன் இது மார்க்கெட்டிங்கில், மீடியா மார்க்கெட்டிங்கில் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு இங்கே வந்து வேலை தேடி இங்கே வந்து இந்தியாவில் செட்டில் ஆகிட்டு இங்கே வந்து இது பண்ணுவோமேன்னு வரும்போது தான் வந்து சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நானாக தேடி வந்துச்சு. நான் அப்போலேருந்து ஒரு ஆசை இருந்துச்சு, ஏன் நடிக்கக்கூடாது, நடிப்போமே நடிப்போமே எங்கேயாவது இடத்துல நடிப்போமே அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்ததுலாம் வந்து கேரக்டர் இதுக்காகலாம் வரல, ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி கொடுப்போமே. நான் ஃபஸ்ட்டு நான் ஃப்ராங்காக சொல்லலாம், நான் ட்ரை பண்ணது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் லெவலில் தான் ட்ரை பண்ணேன். சீரியல் அந்த லெவலில் தான், சும்மா ஒரு அட்மாஸ்பியரில் நிற்போம், சும்மா அந்த மாதிரி வருவோம். ஏன்னா அப்போ முன்னாடி நின்னது 99-2001-2 நடுவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9-10 கேமரா முன்னாடி நிற்கவே இல்லை, எக்ஸப்ட் செல்ஃபி எடுத்தது நார்மல் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதோட சரி, அதுக்கப்புறமா கேமராவில் நிற்கலை. அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண வந்தேன். அப்படி இருக்கும்போது தான் ஒரு மீட்டிங்கில் சும்மா ஒரு அக்ராஸ் த டேபிளில் நானும் ரமணன் சார் பேசிட்டு, அதான் என்னோட ஃபஸ்ட் மீட் ரமணன் சாரோட விஜய் டிவியில் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு சீரியல் பண்ண போகிறோம், நீ வந்து ஏன் வில்லனாக ட்ரை பண்ணக்கூடாது, ஒரு பாம்பேலேருந்து வர ஒரு வில்லனாக. சரி சார் ட்ரை பண்ணுறேன். எங்கே சார்? நீ ஸ்ட்ரைட்டாக அண்ணா நகர் நல்லா சாப்பு கடை மேலே தான் செட் இருக்கு, அங்கே போய் டேரக்டர் பாரு அப்படின்னாரு. அவள் அதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 விடாமுயற்சி,
இருக்கிற வேலையும் விட்டு இங்கே வந்தாச்சு, இங்கே ஒரு சின்னதாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த வேலையும் விட்டுட்டு சும்மா ட்ரை பண்ணுவோமே வா, அடிச்சதுன்னா கோலு, இல்லாட்டி இல்லை திருப்பி பேக் டு என்ன பண்ணுமோ அது பார்த்துக்கலான். அந்த ஒரு ரெண்டு மாதம் ட்ரை பண்ணி எதுவுமே கிடைக்கல, காலையில் போவேன் நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இவரை பார்த்து இதெல்லாம் ஓகே ஆச்சு, அப்போது ஸ்டார்ட் பண்ணதான் அந்த ஒரு ஃபைன் டே இட் ஸ்டார்டட். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போயிட்டு ஆஃபீஸ் சீரியல் ஆஃபீஸில் ஆரம்பிச்சு வில்லன். எஸ் எடுத்தோடனே வில்லன் எப்படி இருந்துச்சு கேட்கும் போதே, நீதான்பா வில்லன் அப்படின்னோட இல்ல அது என்ன எனக்கு அது அது இல்ல நான் ஒரு இது இருக்கும்ல நான் என்னடா வில்லன் எல்லாம் கொடுக்குறீங்க ஹீரோ கொடுத்தா நான் வந்துட்டு இல்ல நான் தான் சொல்றேன் நான் சும்மா பின்னாடி அட்மாஸ்பியர்ல நிக்க கூட தயாரா தானே. அந்த மாதிரி இருக்கும் ஒரு வில்லன் கொடுக்குறாங்க பிறகு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேமராக்கு முன்னாடி போயிட்டு நிக்கிறோம். அன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்குமே ஒன்றும் பெருசா நடிக்கிறது இல்லை, அது வேற விஷயம், இன்னைக்கு திட்டுவாங்க அப்பப்போ டேரக்டர்லாம். அன்னைக்கெல்லாம் இன்னும் மந்தி ஒன்னும் ஒரு தத்தி மாதிரி எனக்கு வந்து இன்னைக்குமே வந்து இப்ப நம்ம இன்டர்வியூக்கு கேமராமேன் அதான் கரெக்டா சொன்னாரு, ஆடிட்டே இருக்காதீங்க எனக்கு வந்து இவ்வளோ டைட் பிளாக்லாம் வச்சுக்கிட்டு நிற்க சொன்னீங்கன்னா எனக்கு சத்தியமாக எனக்கு அப்படி ஆடிட்டு தான் இருப்பேன். அது ஜென்ரலாகவே விஜய் டிவி வந்து எல்லாமே வந்து ஸ்டடி பிளாக்ல எடுக்கிற சீரியல்ஸ் தான். ஸோ அப்போல்லாம் வந்து இவ்வளோ லெவலில் வச்சுட்டேன் நான் பாட்டிக்கு இப்படி தான் ஆடிக்கிட்டே இருப்பேன், இந்த ஒரு ஆட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து எப்படின்னா கட்டுப்பாக இருக்கும் கேமராமா எனக்கு அது. ஸோ அந்த மாதிரி இது தாண்டி கற்றுக்கிட்டு 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 இன்றைக்கி ஏதோ ஒரு லெவலில் அப்படி ஏதோ போயிட்டுருக்குது. இன்றைக்கி ஓகே உனக்கு கூப்பிட்டா அவன் நடிப்பான்ப்பா மேனேஜ் பண்ணலான்ற லெவலுக்கு வந்துட்டேன். சூப்பர். ஈஸ்வர் ட்ரான்ஸ்ஃபர் டு அன் ஆக்டர் அந்த மாதிரி இன்னைக்கு சொல்றாங்க, நானும் ஒன்றும் சொல்லிக்கல, இன்னும் நிறைய பண்ணணும். நான் சொல் இல்ல பண்ணிட்டேன், ஹீரோவாகவும் பண்ணிட்டேன், காமெடியும் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இது மூணும் இது அண்ணன் கேரக்டரும் பண்ணிட்டேன், ஃப்ரெண்டாகவும் பண்ணிட்டேன் சீரியல்ல. ஸோ நான் அதான் சீரியலில் நடிக்கும்போது நான் நடிச்சா ஹீரோவாக தான் நடிப்பேன், இல்லைன்னா நடிப்பேன்னு கேட்கல. ஒரு சேனல்ல ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இன்னொரு சேனல்ல வந்து நெகட்டிவ் லீடாக கொடுத்தாங்க, அதே சேனல் அப்புறமா திருப்பி கேரக்டரா பண்ணு காமெடி ட்ரை பண்ணாங்க, விச் ஒர்க் அவுட் ஃபார் மீன் ராஜா ராணி. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 200+ எபிசோட்ஸ் நான் பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு அப்புறமா தான் குரேஷி பண்ணோம். ஸோ ஐம் ஹாப்பி வித் வாட் எவர். நம்மளுக்கு எண்ட் ஆஃப் தி டே வந்து த்ரூ அவுட்டாக இருக்கணும் நம்பர் ஒன், நம்பர் டூ கேரக்டர் ஓரியன்டாக, ஐ மீன் லைக் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கணும். இது ரெண்டு இருந்துச்சுனாக்கா ஐம் ரெடி டு டூ எனி திங். சூப்பர் மேம். சார் எப்படி பேசினார், செம்மையாக பேசிட்டார். ஓகே, நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க மேம் உங்களோட கெரியர்? ஆக்சுவலாக எங்களுக்கு தெரிஞ்சு மானட மயிலாடா சீசன் 1 அது எல்லாருக்கும் தெரிஞ்சு அது, பட் அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட். நான் வந்து நாம் இருவர் நமக்கு இருவருங்கிற படத்தில் ஒன் ஆஃப் த அடாப்டட் சில்ட்ரனாக நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஹிந்தியில் சீரியல் ஒன்று குழந்தையாக பண்ணியிருக்கேன், சமர்ப்பணம் சொல்லி ஒரு சீரியலில் வந்து வீடு அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்களோட சின்ன வயசு கேரக்டர் நான் பண்ணினேன். இட் இஸ் அ சப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் பரதநாட்டியம். ஸோ அது பண்ணிவிட்டு அப்புறம் தெலுங்குல ஒரு சீரியல் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் ஆன் இந்தியன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அண்ட் ரிசர்ச்காக இந்தியாவுக்கு டூரிஸ்ட்ஸ் வருவாங்க இல்லையா அவங்களுக்காக எல்லாம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் நான் நடிச்சிருக்கேன். நீங்கள் சொல்கிறது அந்த காலத்து ஷார்ட் ஃபிலிம், இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டில் வந்து ஷார்ட் ஃபிலிம் வேறு அதுலேயும் பண்ணியிருக்காங்க, அந்த காலத்துலேருந்தே ஷார்ட் ஃபிலிமில் இருக்காங்கன்னா அது இவங்களாக இப்போ தான் பூமாச்சு ஷார்ட் ஃபிலிம்ன்றதே ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸ் தான் பூமாச்சு. சோ இவங்க அந்த காலத்து ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து அந்த காலத்து அந்த காலம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எவ்வளவு வயசு? இப்ப ஷார்ட் ஃபிலிம்னா எனக்கு சத்தியமா தெரியலனா உங்களுக்கு வயசு ஆயிடுச்சுன்றுவாங்க. ரைட்டுங்க, பட் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் ஃபிலிம் நான் ஃபிராங்கா ஒத்துக்கிறேன், 2014-15ல இருந்தா ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்ற ஒரு வேர்டே நமக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்ட். இவெல்லாம் அப்ப அந்த காலத்து ஷார்ட் ஃபிலிம் ஆர்டிஸ்ட், அந்த காலத்துல இருந்தே நான் பண்ணிட்டேங்க ஷார்ட் ஃபிலிம். சரியா, மக்களே நோட் பண்ணிட்டீங்களா, அந்த காலத்துல இருந்தே நான் பண்ணிட்டேன். சரியா, உங்களுக்கு நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் இது மேம்? ஷார்ட் ஃபிலிம் ஐ திங்க் இட் வாஸ் ஃபார் வெண்ணிராடை நிர்மலா ஆண்டியோட டைரக்ஷன்ல, ஐ திங்க் தூர்தர்ஷனுக்காக தேவர் டூயிங் இட். அன்னமையா சரித்திரம், தியாகராயரோட சரித்திரம், அந்த மாதிரி எல்லாம் தேவர் டூயிங் டெலிஃபிலிம்ஸ் மாதிரி. ஸோ அதில் நான் அக்கா எல்லாரும் என்ன அக்காவெல்லாம் குழந்தையிலேருந்தே பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் எங்களோட நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவங்க வந்திருக்காங்க பார்த்துருக்காங்க, என்னோட டான்ஸ் எப்படி இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ எடுத்த உடனே ஐ வாண்ட் ஜெயஸ்ரீ டு டூ திஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அதை ஆரம்பிச்சது. இப்போ குட்டி பார்த்துட்டு இருக்கு, என்னை எப்போ எதுக்கிட உட்கார வச்ச, நீ என்னை எதுக்கு உட்கார வச்சா? பாப்பா சொல்லுங்க உங்களுக்கு ஆம்பிஷன் என்ன? டான்ஸ் தான். இது எப்படி கொஞ்ச நாள்ல மாறிடும், நானும் இப்ப எடுத்தோடனே டாக்டர் அப்படின்னு. ஒரு 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 3 மாசம் முன்னாடி அம்மா நான் ஃபேஷன்ல ஏதாவது பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா இப்ப திரும்ப டான்ஸ்க்கே வந்துட்டா. சூப்பர். டான்ஸ் மட்டும்தானா இல்ல ஆக்டிங், ஹீரோயின் இந்த மாதிரி? ஆக்சுவலா நீங்க சைல்ட் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காங்களா? அவங்க சைல்ட் தான் ஜி. இல்ல ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. இல்ல அவ வந்து ஒரு
ஒரு படம் பண்ணா அந்த படத்துல எப்படின்னாக்கா வந்து நம்ம நந்தாவோட தான் அந்த படம். அதுல வந்து எப்படின்னாக்கா இவ்வளவு பேஸ் பண்ணி தான் அந்த படமே அந்த கதையே இல்லாமல் இதுல வந்து ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு இவ்வளவு ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போறது ஆப்ரேஷன் பண்ற மாதிரிலாம் காமிச்சோன்னா அண்ணில இருந்து பயந்தவ தான் வந்து யாரு ஆக்டிங் அப்படின்னா அதுக்கப்புறமா பெருமைக்கு சொல்லல நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு எல்லா பேனர் பெரிய எங்களெல்லாம் எனக்கெல்லாம் வந்து ஆசை நம்மளெல்லாம் அந்த கம்பெனில இருந்து கூப்பிடலையேன்னு இவ்வளவு எப்படின்னா வீட்டுல சொல்லி கூட்டிட்டு போவேன் வா இது பாரு கூப்பிட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா பண்ணு பண்ணாடி பண்ணாதே இங்க எல்லாம் தலையெல்லாம் ஆட்டிடுவோம் அங்க போயிட்டு ஆடிஷன் சொல்லிட்டு ஒரு நாலு லைன் கொடுப்பாங்க அந்த நாலு லைனை சொதப்பிட்டு வந்துடுவான் வேணும் டழுவா பண்ண மாட்டேன்னு அங்க போய் டான்ஸ் ஆட சொல்லுவாங்க அது மட்டும் கரெக்டா பண்ணிட்டு வந்துடுவான் வெக்கமே இல்ல ரெண்டு மூணு இடத்துல வந்து டான்ஸ் கூட சொதப்பிருக்கா எனக்கு ரொம்ப ஆடவே தெரியாத குழந்தை மாதிரி அப்படி எல்லாம் நான் சொல்றது எல்லாம் பெரிய பேனர் இப்ப ஒரே ஒரு நிமிஷம் இவங்க சொல்றதெல்லாம் உண்மை தானே ஏன் அந்த மாதிரி சொதப்புனீங்க டான்ஸ் ஆடும்போது இன்னைக்கு விஜய் டிவியில் ஓடுற மௌன ராகம்ல ஃபர்ஸ்ட் இவ்வளவு தான் கூப்பிட்டாங்க ஏன்னா அப்ப தாய் செல்வம் தான் வந்து கல்யாண முதல் காதல் வரை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு நான் ஒரு டேரக்ஷன் நடிச்சிட்டு இருந்தேன் டே பேசாம உன் பொண்ணியே போட்டுக்கலாமேடா அப்படின்னாரு சார் எனக்கு பிரச்சனை இல்லை சார் அவன் அடி அதுக்கப்புறமா அங்கே கேரளா ப்ரொடியூசர் அவர் அவங்க சைட்லேருந்து மேனேஜர் ஃபோன் பண்ணி பேசினாங்க இன்னைக்கு பழையிருந்தானே இன்னைக்கு விஜயில வந்து மௌன ராகம்ல அந்த பொண்ணு ஏதோ ஏகப்பட்ட அவார்டு வாங்கிட்டு இருக்குது நடிக்க தெரியாதுன்னு நீ நடிப்பை காட்டிட்டு இருக்க ஓகே உங்களுக்கு எப்போதான் அந்த ஃபுல்ஃபில்லான அந்த நடிக்கணும் அப்படின்ற வாய்ப்பு வரும் அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை அவளுக்கு வாய்ப்பு வந்துகிட்டு இருக்குது ஆனால் அவளுக்கு ஓகே அபௌட் டுயிங் ஆட்னா பரவாயில்ல இப்போ ஒரு ஆடெல்லாம் பண்ணிட்டு வந்தா ஆட்ல போயிட்டு ஒரு நாலு ஸ்டெப் போடுறது டயலாக் இல்லை ஆட்டு போட்டா டான்ஸ் ஆடணும் அதை நான் ஆடிடுறேன்றேன் ஏதோ ஒரு ரெண்டு மூணு டயலாக்ஸ் கொடுத்தா ஷி வில் டூ இட் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேஜ் ட்ராமா ஒரு இப்போ சூப்பர் மாமா அப்போ எல்லாம் வந்து ஒரு ஆக்டிங் சீக்வன்ஸ் இருந்தது என்டர்டெயின்மெண்ட் ரவுண்ட் டான்ஸ் ட்ராமா ரவுண்டும் ஒன்று இருந்தது அதில் தே ஹேட் டு கிவ் டைலாக்ஸ் அவ்வளோ நானும் மாற்றி மாதிரி அந்த ஆக்டிங் எல்லாம் செம்மையாக பண்ணிடுறா இந்த படம் ஒரு சீரியல் அப்படின்னா பேக் அடிக்கிறா உங்க அம்மாக்கு கஷ்டம் உங்க அப்பாவுக்கு கஷ்டம் ப்ராஜெக்ட்ல நிஜமாவே நிறைய அடிபட்டிருக்கு ஓ இதனால அவனாலதான் ஏதாவது தடிக்கு தமால் விழுந்துருது கீழே இந்த கையில இந்த ரெண்டு அடி பாத்தீங்களா இது 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 இதெல்லாம் கல்யாண பரிசு இது பரிசாவே இருக்கு அப்புறம் உள்ள இந்த இடத்துல ஒரு வாட்டி ஒரு ஒரு கிழி கிழிஞ்சிச்சு வாய் ஒருத்தன் கேமரா இங்கே கேமரா இருக்குது அவர் பாவம் அவர் ஆர்வத்தில் நடிக்கிற ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வில்லன் கேரக்டர் அவர் கூப்பிட்டு அடிடான்னா இந்த பக்கம் அடி ஐ மீன் கேமரா இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் ஆடுறாங்கன்னா நான் இப்படி ஃபேஸ் பண்ணணும் அவன் மானிட்டர்லாம் கரெக்டாக பண்ணா டேக்கில் என்ன தோணுச்சுன்னு தெரியல அடின்னு இப்படி கட்டிட்டான் அடிச்சிட்டான் அடிச்சது கூட நான் இந்த கடிச்சது இந்த பக்கம் ஒரு மாதிரி ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு பக்கத்தில் வீங்க நான் ஆஞ்சநேயராக இருக்கிறேன் நான் வீங்கி ரத்தமாக துப்பிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் பாவ மன்னிப்பு அந்த அந்த ஒரு சீரியல்ல பாவ மன்னிப்பு கேக்குறேன் ரெண்டு பேரும் லவ் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அதெல்லாம் வந்து அப்பா அப்ப ஆரம்பிச்ச லவ் கிடையாது அது பாவ மன்னிப்பு டைம்ல என்னன்னா வேற வழி இல்ல ஆக்சுவலி அந்த சீரியல் அதுல வந்து ஹீரோ சம்மந்தம் சொல்ல வரேன் இப்ப நான் தேவதைய கண்டனையும் எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ரீப்ளேஸ்மெண்ட் ஹீரோ அவர் வேற ப்ராஜெக்ட் போனதுனால நான் இப்ப இது பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி உங்களுக்கு எப்ப லவ் அப்ப ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு லவ் சீரியல் பத்தின பேசிட்டு இருந்தீங்க பண்ணேன் கொஞ்சம் மேடம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க பட் ஷி செட் ஓகே டு அதுதான நியாயம் டைம் எடுத்து தான ஆகணும் ஆமா பின்ன ஒரு ஒரு லைஃப்ல இட் இஸ் நாட் ஈஸி டு டிசைட் சோ அதனால எனக்கு ஈஸ்வரங்கிறதுனால ஒரு பக்கம் செம்ம கான்ஃபிடன்ஸ் ஏன்னா வெரி குட் கொஞ்சம் சரி ஓகேயா செம்ம ஃப்ரெண்டு எனக்கு பட் எண்ட் ஆஃப் த டே சரி ஓகே பேரண்ட்ஸ் வைஸ் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும் இது வந்து நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கேரக்டர் நானும் கிடையாது அவனும் கிடையாது ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் ஒத்துக்கணும்
எல்லா பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோடு வி ஹாவ் டு டூ இட்டுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் கொஞ்சம் ஐ டுக் லிட்டில் டைம் அண்ட் யா பட் நாங்கள் நினச்ச மாதிரியே சூப்பராக நடந்துச்சு. சூப்பர். அந்த சீரியலில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த திருப்பி கமிங் பேக் டு பாவமணி. கமிங் பேக் டு பாவமணி. ஆக்சுவலி அது வந்து நல்ல ஒரு நல்ல கதை. அப்படி அதே தான் அவன் ஆக்சுவலி அந்த சீரியலில் ஃபர்ஸ்ட் கமிட் ஆகணும். நான் கமிட் ஆகல. சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க எடுத்த சீரியல் அது. நான் அப்போ வேறு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். பாவம் அதில் ஒரு பையன் புதுசாக நடிக்க வந்திருக்கான். அவனை ஒரு அஞ்சு எபிசோடு வச்சு நடிக்க வச்சுருக்காங்க. பாவம் அவனால் நடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். பாவம் அவனுக்கு என்னன்னு தெரியல. இல்லை அவன் நிறையா டேக் வாங்குறான், நிறையா ஒன் மோர் போகிறான், அதனால் தேவையில்லை. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேடுவோம்போது இவளுக்கு தெரியும் அண்ணன் கேரக்டருக்கு தான் வருதுன்னு. அமுச்சு விட்டேன்னாச்சும் ஓகே ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட் ஓகே ஓகே ஆயிடுச்சு. ஒரு ரெண்டு நாளில் இந்த ஷூட்டிங் வர சொன்னாங்க, வந்தேன். இவன் எனக்கு வந்து வீட்டில் எனக்கு வந்து தங்கச்சியாக நடிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன ஷூட்டிங்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவோம். லவ்வர்ஸாக போவோம். அங்கே போனாங்கன்னா அவன் தங்கையாயிருவா, நான் அண்ணனாயிருவேன். திருப்பி வரும்போது ஒரு இந்த மாதிரி போயிட்டு இருந்த சீரியல் வந்து திடீர்னு ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுன்ட்டு ஒரு 68-69 எபிசோட்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் கிளைமேக்ஸ்லேயும் என்ன பண்ணுவானா, என்னை ஜெயிலுக்கு அனுப்புவான். அண்ணன் ரொம்ப கெட்டவன் அப்படின்ட்டு என்னையும் எங்கள் அப்பாவையும் ஜெயிலுக்கு அனுப்புவான். ஸோ அந்த மாதிரி முடிக்க தெரியாமல் அது முடிச்சிட்டாங்க அந்த சீரியல். இப்போ நீங்கள் சொன்னீங்க ரெண்டு பேரும் ஷூட்டிங் வரும்போது சேர்ந்து வருவீங்க, அங்கே போயிட்டு பிரதர் அண்ட் சிஸ்டர். இல்லை இல்லை, த பாயிண்ட் இஸ் தட் நான் எதுக்கு இவரை சஜஸ்ட் பண்ணேன்னா, அப்போ தான் இவர் ஆஃபீஸுங்கிற சீரியல் பண்ணியிருக்காரு, முத படி எடுத்து வச்சிருக்காரு சீரியல் இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் கல்யாண பரிசு அப்போ தான் கமிட் ஆகியிருந்தார். ஆன் ஏர் வரலை. இந்த டைமில் ஒரு சான்ஸ் கிடைக்கிறது தான், வை டு மிஸ் தட் போறேன். நிறைய சீரியல் பண்ணிருக்கீங்க நீங்க. எந்த சீரியல்ல இருந்து உங்களுக்கான அந்த ரெகக்னிஷன், ஈஸ்வர் அப்படின்ற நேம் சொன்னேன். ஃப்ரம் மை வெரி ஃபர்ஸ்ட் சீரியல். எல்லா சீரியல்ஸ் இன்னி வரைக்கும் நான் பண்ண இவ்வளோ ஒரு 15-16 சீரியலில் மிஞ்சி போச்சுன்னா மேபி ஒரு 1-2 அதான் இந்த பாவம் மன்னிப்பெல்லாம் அப்படி டப்புன்னு போயிடுச்சு. ஸோ இந்த சீரியல் கேனாட் பி டேக்கன் இன்ட் அக்கௌண்ட். இதை மாதிரி இன்னொரு ஒரு சீரியல் ரெண்டு சீரியல் இருக்கே தவிர, அதர்வைஸ் நான் பண்ண எல்லா சீரியல் நான் பண்ண எல்லா அந்த சீசனில் இட் வில் பி அ ஹிட். அந்த சீசனில் நான் ரோட்டில் போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஷாப்பிங் சென்டர் போனால் விஜய் டிவி ஜி தமிழ் பார்ப்பாங்க. ரோட் சைடில் இப்போ எங்கள் வீட்டு தெருவில் நடந்து போனேன்னா சன் டிவி காரங்க பேசும். ஸோ எனக்கு வந்து ஐ வாஸ் ஏபிள் டு பேலன்ஸ் போத் தி ஆடியன்ஸ். அதான் சொல்கிறேன், இப்போ விஜய்னா யூ நோ இட் இஸ் ஏபிசி அப்படி தான், சன் ஹஸ் காட் பிஎன்சி ஆடியன்ஸ் நிறையா. ஸோ அதனால் ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் வித் போத் த செட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ். பாவமணிப்பு அந்த ஒரு சீரியலில் மட்டும் தான் நீ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணிடுது. ஆமாம். பண்ணும்போது என்னென்ன ஜாலியான மூமெண்ட்ஸ்லாம் உள்ள இருக்கும். போகாம இருந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு இவளுக்கு சீன்ஸே தவிர, அதர்வைஸ் எனக்கு என்னோட ஹீரோயினோட தான் சீன்ஸ் இருந்துச்சு. நான் அப்பாவோட ரோட்ல இருக்கிற மாதிரி சீன் எனக்கு மத்த சீன்ஸ் இருந்து, எனக்கு வீட்டுல சீன்ஸ் அந்த மாதிரி இவளுக்கு இருந்த சீன் என்னோடது இவளுதும் காம்பினேஷன் ரொம்ப கம்மி. சீரியல் ஆடிஷன் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப ரொம்ப டிஃபிகல்ட்டி ஆயிடுச்சு. நீங்கள் சொன்னீங்க எனக்கு ஈஸியாக உள்ளே வந்துட்டேன். எனக்கு இல்லை, நான் ஈஸியாக உள்ளே வந்துட்டேன்னு சொன்னது அதான் சொல்கிறேன். நானும் கஷ்டப்பட்டேன், அதான் நான் சொல்கிறேன். நானும் நிறையா பேர்கிட்ட கேட்டேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாரும் கொடுக்கல. இன்றைக்கி நான் எந்தெந்த வீட்டிலலாம் ஷூட் பண்ணுறேனோ அந்த வீட்டு வாசலெல்லாம் நான் போயிட்டு ஃபோட்டோவும் கொடுத்துருக்கேன். பட் எனக்கு அந்த ஒரு ஈஸின்னு வந்தது அந்த ஒரு சோ மெனி மந்த்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா எனக்கு இப்படி அக்ராஸ் த டேபிளில் நடக்கும்னு தெரியாது. இப்போ நான் போய்ட்டு எனக்கு சும்மா ஒரு டேபிளில் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் இன்ஃபேக்ட் அன்றைக்கி போனதே விஜய் டிவியில் ஒரு வேலை விஷயமா பேசலான்ட்டு இருந்தேன். ஆனால் அங்கேருந்து எனக்கு வந்தது வந்து நடிப்பு வாய்ப்பாக வந்துச்சு. ஸோ அவ்வளோ ஈஸியாக முடியும் நான் எதிர்பார்க்கல. ஓகே, எனக்கான ஒரு முக்கியமான க்வெஸ்சன் இதுதான் கேட்கணும்னு நினச்சேன். தமிழ்
இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் சீரியல் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நிறைய ஹீரோயின்ஸும் சரி ஹீரோஸும் சரி அதர் ஸ்டேட்ஸில் இருந்து நிறைய பேரை வந்துட்டு காஸ்டிங் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் உங்களுக்கு என்னென்னு தெரியுமாண்ணா? அதுக்கான ரீசன் என்ன கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் சரி நல்ல அழகான பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க, கேரளாலேருந்தா இருக்கட்டும், பெங்களூர்லேருந்தா ஐ மீன் கர்நாடகாலேருந்தா இருக்கட்டும், ஹைதராபாத்லேருந்தா இருக்கட்டும், இந்த மூணு ஸ்டேட்டை கம்பேர் பண்ணாலும் நம்ம ஊர்லேயும் அதே ஈக்குவலான ஒரு அழகான பொண்ணுங்க இருக்காங்க. அது ஏன் வந்து தேட மாட்டேங்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. மேபி ட்ரெயின் அவுட் ஆகலாம், ஆனால் அது மட்டும் சொல்லணும். நம்ம ஊரில் பொண்ணுங்களே இல்லை, நடிக்க ஆளுங்களே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்காங்க. பட் இப்போ சீரியல் பேட்டர்ன் என்னன்னு தெரியல. ஒரு 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 சீரியல் ஒரு டிஸ்கஷன் உக்காந்தாலே வாட் தே திங்க் இஸ் லைக், ஓகே ஹைதராபாத்லேருந்து கூப்பிடலாமா, பெங்களூர்லேருந்து, கேரளாலேருந்து, இப்படி தான் யோசிக்கிறாங்களே தவிர. இன்ஃபேக்ட் இப்போ பசங்களுக்கும் அதே நிலைமை தான். இவ்வளோ நாள் வந்து பொண்ணுங்க ஆர்டிஸ்ட் ஹீரோயின் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ கேரக்டர் ரோல்ஸுக்குமே வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து ஐ மீன் வெளி ஊர்லேருந்து நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேம், காசிப்ஸ் அண்ணனை பத்தி வரும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இங்க வரைக்கும் வந்ததே இல்ல, வந்தது இல்ல, வராது. நான் தான் சொல்லிட்டேன், ரெண்டு பேருக்கும் வந்து காமன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில. ஸோ அதனால என்னை பத்தி காசிப் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. ஓகே, ஆனால் அப்படி ஏதாவது யாராவது வந்து ஏ அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறேன், ஏதாவது வந்து ஏ அன்னைக்கு வந்து அவன் இந்த மாதிரி பண்ணாண்டி உங்ககிட்ட சொன்னான், உடனே ஐ வில் கால் வாட் தட் ஃபெலோ சேயிங் லைக் திஸ் அபவுட் யூ, என்ன நடந்தது, ஏ சா வச்சுருன்னு சொல்லுன்னு இவருங்க ரெண்டு பேரும் என்ன வச்சு ரெண்டு பேரையும் திட்டிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஜாலியாக தான் நடக்கும் தவிர, அதர்வைஸ் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹர்ட் எனி காசிப்ஸ். சூப்பர். இப்போ ஒரு ரேபிட் ஃபயர் பேர்லாம் நம்ம மூணு பேருக்குமே சேர்த்து, மூணு பேருமே சொல்லணும். ஓகே, சண்டையில் சரண்டர் ஆகிறது யார் ஃபஸ்ட்டு? மேம் பாக்குறது பாருங்க, யார் ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணா யார் வந்து ஃபர்ஸ்ட்? ஒரே நிமிஷம், அவர் கேட்ட கேளுங்க, நான் அவட்ட கேக்குறேன். அத அவளுக்கு பதில் சொல்றேன். ஆ சரி, சண்டல இப்போ நானும் அப்பாவும் சண்டை போட்டா யார் ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆவா, சாரி சொல்லிட்டு சமாதானப்படுத்துவா? இது சொல்லு, நீ என்னன்றது வந்து தைரியமா சொல்லுங்க. பயப்படாதடா, நான் சொல்றேன் ஏற்கனவே, நான் தான் ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆவேன்ட்ட. அது ரைட்டா தப்பான்னு சொல்லு. ரைட்டா போச்சு மேம், ஜீரோ மார்க் உங்களுக்கு. இல்ல, அவ என்ன இருந்தாலும் அந்த பக்கம் தான் சாய்வா. சொல்லுங்க. இல்ல இல்ல, இருக்குறது நான் பிராங்கா. ஆமா, நீ மம்மி செல்லமா டாடி செல்லமா? முடிஞ்சு போச்சு, அதான் சொல்றேனே நான். ஓகே, இப்போ ஒன்னு பண்றேன். நீங்க அப்படியே அவங்களோட உருவத்துக்குள்ள போயிருக்கீங்க, நீங்க அப்படியே இவங்களோட. அப்படி இல்ல, நான் இருக்குறது நான் பிராங்கா ஒத்துக்கறேன். நீங்க கேக்குற கேள்வில ஏதாவது இருந்தாக்க நான் தான் நானு சொல்றேன். ஓகே, காலையில எந்திரச்சானே காபி போறது யாரு? ஜெயஸ்ரீ. நீங்க தான். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேங்க, ஹஸ்பண்ட் தான் போடுவாங்க காலையில. நான் காலையில் எனக்கு வந்து 7 மணி கால் ஷீட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி நான் ஏதாவது வெடிகாலையில் கிளம்பி ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் வாட் எவர் இட் இஸ், ஒரு 3:30 இருந்தாலும் சரி 4 மணி நினைச்சாலும் சரி, எனக்கு எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்கு, பல் தேய்ச்சோம்னா எனக்கு காஃபி தேவை. அது எங்க இருந்தாலும் சரி, காஃபி குடிக்காம நீட் மை ஓன் டைம். ஸோ காலையில் நான் எத்தனை மணிக்கு எப்போ கிளம்பினாலும் காஃபி வில் பி ரெடி. சூப்பர். குட்டி, நீங்க சமைப்பீங்களா? சண்டையில சமையல் யார் பண்ணுவா? பொதுவாவே சண்டைனா வித்தியாசமா எல்லா மூணு பேரும் சேர்ந்து எவ்ரிடே சொல்லி ஜெயஸ்ரீ. எவ்ரிடே ஜெயஸ்ரீ. ஆர் சம்டைம்ஸ் ஐ கெட் ஃப்ரம் மை மாமியார். ஓ சூப்பர். அவங்க மாடியில தான் இருக்காங்க 7th ஃப்ளோர்ல. சோ ஏதாவது ஒரு நாள் ஏ நான் சமைச்சிட்டேன்டி நான் உனக்கு கொடுத்துறேன் அப்பா தெய்வமே அப்படிங்கற மாதிரி இருக்கும். சூப்பர். ரிஸ்க் எடுத்து பண்ண மொமெண்ட்ஸ் இதெல்லாம் என் லைஃப்ல நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணேன் அப்படினு. மிஸ்டர் அண்ட் மிஸஸ் கில்லடிஸ் தான். நான் நடிக்க வந்ததே ஒரு ரிஸ்க் எடுத்த மொமெண்ட் தான். இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு. கரெக்ட். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். ஆமா, அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஒரு ரிஸ்க். இன்னைக்கு அந்த ரிஸ்க் அந்த கயிறுல நடந்துட்டு இருக்கேன்றது இட் இஸ் ஸ்டில் எ ரிஸ்க். சூப்பர். நீங்க உங்களுக்கு மிஸ்டர் அண்ட் மிஸஸ் கில்லடி ஷோ சம்மர் ரிஸ்க் எடுத்தோம். ஐயோ, தட் இஸ் ஒரு 150 அடியில வந்து ஒரு 1.5 அடி ராம்ப்ல சைக்கிள் ஓட்டணும். சோ நான் அது வந்து அந்த 150 அடிக்கு நான் அந்த பக்கத்துல நிப்பேன். அந்த பக்கத்துல என்ன அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க? என்கரேஜ் பண்ணுவாங்க. இங்க வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ராம்ப்ல சைக்கிள் ஓட்டிட்டு வரணும். யூ கேன் டு இட். ஏ டியிலே பண்ற, வா வா அப்படினு கத்துறாங்க. நீ வந்து ஓட்டி பாரு, தெரியும். உங்களுக்கு ஏதா குட்டி ரிஸ்க்னா அப்படினு கேப்பாவோ? ரிஸ்க்னா எனக்கு ரஸ்க் சாப்பிற மாதிரி அந்த மாதிரியா? நீங்க ஏதா கஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்களா, இல்ல கஷ்டப்பட்டு அம்மா அப்பாட்ட கெஞ்சி கூத்தாடி ஏதா வாங்கிருக்கீங்களா கிஃப்ட் மாதிரி? கேட்டோனே வாங்கி
சந்திரமுகி இல்ல கோவை சாரெல்லாம் வடிவேல சாரா மாறிடுவீங்க. இல்ல அடியெல்லாம் அடியெல்லாம் இல்ல நான் வந்து அவளோட ட்ரீட்மென்ட்டே வேற லெவல்ல இருக்கு. என் ட்ரீட்மென்ட்டே வந்து சைலண்ட் ட்ரீட்மென்ட். நம்ம சைலண்டா இருக்கறதுக்கு ஆப்போசிட் ஆளுங்க வந்து இரிட்டேட் ஆகும் தெரியுமா? நான் ஒரு ஓட்ட வாய் பேசிட்டே இருப்பேன். சோ எனக்கு பேசுறதுக்கு யாரே? நான் இவ்ளோ ஸ்கூலுக்கு போயிரறா இப்ப காலையில. செம போர். செவத்தை பார்த்து பேச முடியாது. போன் நோண்டிட்டு இருந்தா அது என்ன ஆகும்? இப்ப நான் போன் நோண்டது ஒரு 10 நாள் கழிச்சு இல்ல. வீட்டில் இருந்த ஃபோனை மட்டுமே நோண்டிட்டு இருந்தேன். பக்கத்தில் நான் ஒருத்தருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எதுவும் புரியாமல் அப்படியே போட்டிட்டு இருக்கிறேன். யார் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுவா? நான் தான். இல்லை பொதுவாக நான் தான். நீங்கள் தானா? அப்படி என்ன யூஸ் பண்ணுவீங்க? நான் லூடோ விளையாடுவேன் ஜாஸ்தி. லூடோ கேம் ஃபோனில் யூடியூப்பில் பாதி நேரம் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு டிவி பார்க்குற பழக்கம் அவ்வளோ இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த க்ரைம் த்ரில்லர். ஆனால் அந்த யூடியூபே இப்போ ஒரு 3 வருஷமாக தானே? அவ்வளவுதான். அதுக்கு மேல அவளும் போக மாட்டாங்க. வாசம் வீசுது உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுது. எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தானா பாடுது. எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும். அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா நில்லாத நினைவில் வரும் நிறங்களே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. சூப்பர் 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 சூப்பர். தேங்க்யூ சோ மச் இந்த ஒரு நேரத்தை எங்களுக்காண்டி ஒதுக்குனதுக்காண்டி. தேங்க்யூ சோ மச். ரொம்ப ஸ்வீட்டா பேசுனீங்க எல்லாருமே. கேட்ட கேள்விக்கெல்லாம் டப்பு 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 டப்புன்னு ஆன்சர் பண்ணீங்க. பாப்பா தான் எதுவுமே பேசவே இல்லை. உங்களோட கெரியர் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும். சினிமா விகடன் சார்பாக வாழ்த்துக்க நான் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. MCR Wonder White Collection.